உணவு இல்லையே, உணவு இல்லை, உணவு இல்லையே, உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையே, உலகு இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற உயர்ந்த நோக்கத்தை முன்வைத்து குழந்தை மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்ற உழவர் பாதுகாப்பு மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற என் உடன்பிறந்தார்கள் அனைவருக்கும் உணர்வு எழுச்சியோடு மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் காக்க ஒரு சேரக்கூடி அமர்ந்திருக்கிற எப்போதும் என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். உழவு என்பது ஒரு தொழில் அல்ல, தமிழர் பண்பாடு. தமிழர்களுடைய முன்னவர்கள் நிலங்களை ஐந்திணைகளாக பகுத்து வகுத்து வாழ்ந்தவர்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஐந்திணைகளாக பகுத்து வகுத்தவர்கள். நிலத்தின் வளத்தை பிரிப்பதற்கு அதை வன்புலம், மென்புலம், பண்புலம் என்று வகுத்தார்கள். உப்பு விளைகிற நிலத்தை கலர் நிலம் என்று பிரித்தார்கள். இப்படி இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல உலகத்திற்கு அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, நாகரீகம், பண்பாடு, கலை, இலக்கியம் அனைத்தையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு மூத்த இனம். எங்களினுடைய பெரியதகப்பன் நம்மாழ்வார் குறிப்பிடுவது போல உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழினம்தான் என்று எங்கள் அப்பா நம்மாழ்வார் குறிப்பிடுவது போல அறிவார்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். உழவை புறநானூறு போர் செய்யும் மன்னருக்கு இணையானது ஏர் உழுவும் உழவனுடைய உழவு என்கிறது. அதைத்தான் நமது முன்னவர்கள் ஏறும் போரும் எங்கள் தொழில் என்று வைத்தார்கள். நாட்டை காப்பதற்கு போர் செய்வதும் வீட்டை காப்பதற்கு உழவு செய்வதும் எங்களுக்கு ஒன்றுதான். தமிழருடைய மொழி காப்பரனான தொல்காப்பியம் வேளாண் பெருநெறி என்கிறது. தமிழருடைய வாழ்வியல் நெறியான திருக்குறள் இருந்தோம்பு இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு என்று பாடுகிறது. சுழன்றும் ஏற்றினது உலகம், அதனால் உழங்கும் உழவே தலை. உழுவார் உலகத்தாற்கு ஆணி, அத்தச்சாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மச்செல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று தமிழர் மறை போதிக்கிறது. இது உழவர், உழவின் பெருமை. கம்பர் சொல்லுகிறார், உழுகுளத்தில் பிறந்தாரே உலகுய பிறந்தார் என்கிறார். உழவர் குடியில் பிறந்தவன் தான் உலகத்தையே காப்பாற்ற பிறந்தவன் என்று கம்பர் பிறந்தவை பாடுகிறார். வேதம் நூல் முதலாகி விளங்குகின்ற கலை அனைத்துமே ஓதுவரெல்லாம் உழுவார் தந்தலை அடக்கலை என்கிறார். கோதைவேல் மன்னர்தான்
குடிவளமும் குடைவளமும் குழுவளமே. ஆதலால் இவர்தம் பெருமை யார் உரைக்க வல்லாரோ என்று கம்பர் பெருந்தகை பாடுகிறார். வேதங்களை ஓதுகிறவர்கள், கச்சறிந்த அறிவானவர்கள் இவர்களோடு உழவரை ஒப்பிடுகையில் அவர்கள் குறைவானவர்கள் தான், கடைநிலையர்கள் தான் என்று கம்பன் பாடுகிறார். அரசாளுகிற அரசனுடைய வளம், நாட்டின் வளம் என்பது உழவனுடைய குழுவின் வளம் தான் என்று பாடுகிறார். அவனே சொல்லுகிறார், எவ்வளவு இயற்கை வளம் இருந்தாலும் உழவனின் உழைப்பில்லாது நாட்டில் ஒரு வளமும் இல்லை என்று கம்பன் சொல்லுகிறார். ஞானமறையர் வேள்வி நலம் பிறந்தது அதனாலே என்கிறான், அதுக்கு ஏறு ஒழுகும் எழுதி சிறப்பாலே என்று பாடுகிறான் கம்பன். இப்படி பெருமை மிக்க உழவாண்மையை போற்றிய ஒரு இனத்தின் மக்கள் நாம். இந்த வளங்களை, நிலத்தின் வளத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறார், இரும்பு, செம்பு, நிலக்கரி, எண்ணெய். இதுவெல்லாம் பூமியை குடைந்து பூமிக்கு உள்ளே போய் எடுப்பது. மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், எளவு, கர்மாந்திரம் எல்லாம் எடுக்கிறார்களே, இது போல. இப்படி இந்த வளங்களை எடுத்துக்கொண்டே போனால் ஒரு இடத்தில் அது தீர்ந்து போகும். ஆனால் திரும்ப அந்த வளங்கள் உருவாவதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். ஆனால் நெல், கரும்பு, வாழை, சோளம், காய்கனி, பழங்கள், கிழங்குகள் இவையெல்லாம் இந்த வளங்கள் எல்லாம் அவ்வப்போது அவ்வப்போது புதுப்பித்துக் கொள்ளக்கூடியது. இது நிலத்தையோ வளத்தையோ கெடுக்காதது. ஆனால் இங்கே சொல்லுவார்கள், இரும்பு எடுக்காவிட்டால், தாது எடுக்காவிட்டால், செம்பு எடுக்காவிட்டால், எண்ணெய் எடுக்காவிட்டால், நிலக்கரி எடுக்காவிட்டால் எப்படி வளர்வது, நாடு எப்படி வல்லரசாவது? திருவோடு ஏந்தி நாங்கள் தெருவோடு திரிகிற போது நாடு வல்லரசாயிருந்து நக்கிறதுக்கா? அதுக்கு பதில் எங்களுக்கு வல்லரசு வேண்டாம், எங்களுக்கு பசியின்றி ஏழ்மை வறுமையின்றி வாழ்கிற நல்லரசு வேண்டும். ஒரு பசியும் ஓவா பிடியும் செருவகையும் சேராத இயல்புது நாடு என்று எங்கள் மறைமொழி சொன்ன வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதாரன் என்று எங்கள் அருமை மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய அருள்மொழிக்கேற்ப எங்கள் நிலம் வேண்டும். இவர்கள் காட்டுகிற வளர்ச்சி என் தம்பி கார்த்திக் அவர்கள் குறிப்பிட்டது போல இதேதான் நைஜீரியாவில் சொல்லிக் கொண்டு போனார், இதேதான் சோமாலியாவில் சொல்லிக் கொண்டு போனார். அதெல்லாம் முடிந்து விட்டது, இந்த நாடுகள்லாம் முடிந்து விட்டது. ஒரு நாடு முடிந்து கொண்டு இருக்கிறது, அதுதான் வெனிசுலா. கற்றறிந்த பிள்ளைகள், என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் நிறைய கூடியிருக்கிறீர்கள். வெனிசுலா என்று தட்டி பாருங்கள். புரட்சியாளர் சாவேஸ் அந்த நாட்டின் அதிபராக இருக்கும் போது மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது என்று அமெரிக்க எண்ணெய் கிணறை உட்பட அரசுடைமையாக்கினர். இன்று வரைக்கும் அன்பிற்குரிய மக்களே, அந்த நிலத்தில் பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபாய் தான், ஆனால் தண்ணீரின் விலை 7,695 ரூபாய் ஒரு லிட்டர் தண்ணீர். இந்த போத்தலில் அடைச்சிருக்கு இந்த போத்தல் தண்ணீர். எப்படிப்பட்ட வளர்ச்சி என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறான், செழிப்பாக வாழ்கிறான், வறுமையின்றி வாழ்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று அர்த்தம். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாது, சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு என்று அர்த்தம். உலகத்தில் ஒரு நாட்டில் ஒரு விவசாயி, ஒரு வேளாண் குடிமகன்
ஏழ்மை வறுமை நிலையில் இருந்தால் அந்த நாடே ஏழ்மை நாடுதான் என்று கணக்கிடப்படும் என்கிறார்கள். அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய ஏழ்மையான நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேளாண் குடிமகன் தற்கொலை செய்து கொண்டு வாழ முடியாது சாகிறான் என்பது ஒரு செய்தி இன்றைக்கு. நாளை நாமெல்லாம் உணவின்றி சாகப் போகிறோம் என்பதற்கான பேரறிவிப்பு முன் எச்சரிக்கை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் என் அன்பி தம்பிதங்கையில் புரிந்து கொள்ளணும். பல்வேறு நாடுகளில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கிறோம். 1960 சோமாலியா என்கிற நாடு மிகச் செழிப்பான நாடாக பூமியில் இருந்தது. இந்த உலக பந்தில் இருந்தது பச்சை பசை என்று பழம் கொளிக்கும் நிலமாக அந்த நாடு இருந்தது. இந்த வல்லாதிக்க வேட்ட நாய்கள் வளர்ச்சி டெவலப் என்று பேசிக்கொண்டு போய் வேலை வாய்ப்பு நல்லா பேசுவாங்க. வளர்ச்சிமா வேலை வாய்ப்புமா அது காதுகளை வந்து இனிக்கு, அப்புறம் வயிறு பசிக்கு. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. எனக்கு இனிப்பான வார்த்தைகள் பசப்பான வார்த்தைகளை போட்டு நம்மளை காலி பண்ணிட்டான். அங்க போய் என்ன பண்ண, இதே தான் செஞ்சான். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம், மீத்தேன் எடுக்கிறோம், எல்லாம் எடுத்தான். வேட்டையாடி இந்த நிலத்தை நாசம் பண்ணான். அணுக்கழிவுகளை கொண்டு அவன் கடல்ல கொட்டினான். எப்படி சென்னையில எண்ணூர்ல எண்ணெய் கொண்டாந்து கொட்டினால என்ன எண்ணெய்னு எவனுக்கும் தெரியல. நான் கேட்டேன் எப்படி கொட்டிச்சுன்னு, கப்பலும் கப்பலும் மோதிடுச்சு. ஒரு படத்துல சொன்னால பேகி பேகி சண்டை, அந்த மாதிரி கப்பலும் கப்பலும் மோதிடுச்சு. யார் பார்த்தது தெரியல, சொன்னாங்க கேட்டான். எப்படி இருக்க பாருங்க, அப்படித்தான் இந்தியா வளருது. எப்படி சொல்ற, சொன்னாங்க கேட்டான். அதுதான் சொல்றது. யாரு ஒரு குடுகுடுப்பக்கார், யாரு யாரு நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு அடிச்சுட்டு கொடுமைக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீங்க படுற பாடு அப்பா. கடைசியா என்ன பண்ணுச்சு, ஒரு ஆழி பேரலை வந்தது. அந்த அணுக்கழிவு எல்லாம் நிலத்துல கொட்டிச்சு. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கிறனு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு வெளியேறிட்டான். அந்த நாடு விளைவதற்கு ஏற்ற நிலமில்லைன்னு முடிச்சு விட்டான். கடைசி என்ன தெரியுமா, என் பிள்ளைய தட்டேந்துச்சு இல்ல, இதே மாதிரி அந்த நாடு தட்டேந்துச்சு. என் தம்பிகள் எல்லாம் படங்கள் வைத்திருப்பார்கள் பார்ப்பீர்கள். அப்படி ஒட்டிய வயிறு, எலும்பும் தோலுமா, சுருங்கிய வீங்கிய மண்டை, அந்த குழந்தைகள் பசியோடு கையேந்தி நிற்பது. அவ்வளவு சோமாரியா குழந்தைகள், பசி வறுமை. கடைசியா எதுவுமே சாப்பிட இல்ல, இங்க வந்துட்டான் மனுஷனை மனுஷனை சாப்பிட தொடங்கிட்டான். ஒரு குழம்பு சட்டி, ஒரு கிண்ணத்துல குழம்பு எடுத்து மேசையில் இருக்கு, ஒரு மணிக்கட்டோட ஒரு கையில் இருக்கு. நான் சொல்றத உங்களால நம்ப முடியல, தட்டி பாருங்க சோமாலியா அப்படின்னு. ஒருத்தன் தலையை பிடிச்சுக்கிட்டு இடுப்பு கீழே எதுவும் இல்ல, அப்படி தூக்கிட்டு போறான் வெந்து உடல சாப்பிடுறது. ஒரு அம்மா சட்டியில தலைய போட்டு இப்படி வறுத்துக்கிட்டு, இந்த நிலை என் தாய்நிலத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உழவர் பாதுகாப்பு மாநாடு இந்த வண்ணம் நடக்கு. ஏன் தஞ்சையில நடத்துறாங்க, எங்க அப்பா சொல்றாரு தஞ்சாவூர் நல்லா வளர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கே சோறு போட்டுடலாம்டா மகனே. அதனால தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருச்சுன்னா உலகத்துக்கே சோறு போட்டலாம். போட்ட முடியுமா, போட்டுருவோம். நீங்க எழுதி வச்சுக்க, ஒரு நாள் உலகத்துக்கே சோறு போடுகிற ஒரு இனக்கூட்டமாக தமிழர்கள் நாங்கள் வருவோம். அந்த நாடை முடிச்சுட்டான். பசியில வழி இல்லாம கடல்ல வர்ற கப்பலை போய் மறிக்க போனான். கடற்கொள்ளையர்கள்னு பட்டம் போட்டு அவனுக்கு பழி சுமத்தி அடிச்சான். பசியோடு நின்றவன் வயிற்றுக்குள் தோட்டாக்களை பரிசா கொடுத்தான். அந்த நாடை முடிச்சிட்டான். அடுத்து நைஜீரியா, அதை முடிச்சிட்டான். இப்ப எங்க போயிருக்கான், இப்ப வெனிசுலா ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. வெனிசுலான்னு நீங்க தட்டி பாத்தீங்கன்னா கொக்கு கிடையாது, காக்கை கிடையாது, எந்த பறவையும் கிடையாது, எந்த விலங்குகளும் கிடையாது. என்ன பண்ணா, தின்னுட்டான். ஏ பசி,
பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்கிறார் அறிவுமூதாட்டி அம்மை. மானம், குடிப்பிறப்பு, கல்வி, தானம், தவம், ஈகை, அறிவுடைமை, தொழில் முயற்சி, காமம் போன்ற உயர்ந்த பண்புகள் பத்தும் செத்துறன்றார். இது செத்துட்டா என்ன ஆகும்? நீ மனித குணம் குணம் இல்லாத மனிதனாக இல்லாமல் மிருகமா மாறிடு. அவன் என்ன செய்யணும்னு தெரியுது. பசி தின்னுட்டான். இப்ப கடைசியா என்ன ஆயிருது? கடைகளை போய் உடைச்சு அங்க இருக்கிற ரொட்டிகள் எது கிடைக்கலாம் எடுத்துக்கிட்டு மக்கள் ஓடுறான். அந்த நிலை விரைவில் நமக்கு வந்து கொண்டிருக்குது. ஏன்? நாட்டை தரகர்கள் வித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறார்கள் தனி முதலாளிகள், மீத்தேன் எடுக்கிறார்கள் தனி முதலாளிகள். இந்த ஓஎன்ஜிசி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால கேட்கிறேன், அது ஒண்ணுமே ஆகாதுங்கிறான். என்ன சொல்றான்? ஒண்ணுமே ஆகாதுங்க. தண்ணி என்ன அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை. இந்த தண்ணி, இந்த தண்ணீர் ஏன் இந்த நிறத்திற்கு வந்தது? இளநீர் போல இருந்த என் தண்ணீர் இப்படி வந்ததற்கு காரணம் என்ன? பதில் இல்லை. ஒரு நாள் வரும், இதே தண்ணீரை வச்சு அவங்களை குடிக்க வச்சு கொள்ற காலம் வரும். எல்லா அதிகாரியும் பிரிச்சு வச்சிருப்பேன், ஏன்டா பேச்சு கொடுத்தவன். அதெல்லாம் ஒரு பாதிப்பும் வராதவங்கெல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். அவன் போய் வச்சு வீட்டுக்கு போனாலும் தூக்கிட்டு வருவேன். வந்து என்ன பாடுபடுத்துறேன்னு பாருங்க. இந்த பிள்ளைகளா இருந்து பாருங்க, இந்த பிள்ளைகளை சிறப்பு கொடுத்தாடிக்க. மாநாட்டின் நோக்கமே பிள்ளைகள் நடத்தி நடத்தி காட்டிய நாடகத்திலே முடிஞ்சிட்டு. பல தடவை நான் பேசினேன், பிச்சை எடுக்க போற எச்சரிச்சுக்க எச்சரிச்சுக்கன்னு சொன்னேன். அந்த கருத்துக்களின் செறிவான சுருக்கமாக நம்ம பிள்ளைகள் நடிச்சு காட்டிட்டு. கடைசியா பேசுன தங்கச்சி சொல்லிச்சு பாரு, இது நாடகம் இல்ல, எங்கள் நிலைமை என்று. கதிராமங்கலம் என்பதும் நெடுவாசல் என்பதும் ஒரு குறியீடு உனக்கு. ஈழ விடுதலை போராட்டம் என்பது ஒடுக்கப்பட்ட தமிழ் தேசியத்திற்கான விடுதலை என்பது அல்ல. உலகெங்கும் ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து தேசியங்களுக்குமான விடுதலை போராட்டத்தின் ஒரு குறியீடாக நின்றாகணும். தமிழ் மொழி அழிகிறது காப்பாற்ற வேண்டும் என்றால் உலகத்தில் எந்த தேசியத்தின் தாய்மொழியும் அழிந்து விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற பொது நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதான் முக்கியம். இங்க தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தனை அழித்து நின்றான். அவ்வளவு பெரிய கோபம் கொள்ளுங்கிறான் பாரதி. இந்த நாட்டில் 23 உடைப்பு சோறு இல்ல, என்ன செய்து எவனை போய் அழிக்கணும்னு தெரியல. யார் அழிக்கிறது? ஒரு மிக மோசமான ஒரு பேராபத்தை நோக்கி நமது நாடு, நிர்வாகம், ஆட்சி போய்கொண்டிருக்கு. எல்லாத்தையும் வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிக நுட்பமா விளங்கிக்கொள்ளணும் நன்பிற்குரியவர்கள். என் அருமை சொந்தங்களே, நன்பு பெற்றோர்களே, தம்பி தங்கைகளே, ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டு மக்களினுடைய உடல் நலனை பொறுத்திருக்கிறது. அந்த நாட்டு மக்களின் உடல் நலன் என்பது அந்த நாட்டு மக்களின் உணவு, அதிலிருந்தான் வருகிறது. அந்த உணவு என்பது அந்த நாட்டில் இருக்கிற மண்ணின் வளத்திலிருந்து வருகிறது. மண்ணின் வளம் என்பது அந்த நாடு, அந்த நிலம் பெறுகிற மழை வளத்தில் இருந்து வருகிறது. மழை எப்படி வருகிறது என்றால் அந்த நாட்டில் இருக்கிற மழை வளத்தில் இருந்து வருகிறது. இதுவெல்லாம் சரியாயிருந்தது ஒரு காலத்தில். என் தாய் நிலம் மாதம் 3 மாறியை பெய்தது, பெற்றது, முப்போகம் விளைந்தது. அதான் இங்க பேசுறாங்கல்ல, நம்ம ஐயா முருகேசன் பேசினார், இந்த கதிராமங்கலம், கதிர்வேந்த மங்கலம், அதெல்லாம் என்ன? எல்லாரும் கரும்புல இருந்து கடல் இருந்து முத்தெடுத்தான். நம்ம பாட்டனும் பாட்டனும் கண்ணன் கரும்புல இருந்து முத்தெடுத்தாங்கிறான். சோறு வடிச்ச தண்ணீர் ஆறாக ஓடி இருந்தான். அப்படிப்பட்ட நிலம் இன்னைக்கு தரிசாகுதுன்னா, என் ஊர் என் தம்பி அறிவிச்சிருந்த மாதிரி என் ஊர் ராமநாதன் சிவகங்கையில மா வராது, பலா வராது, வாழை வராது, ஆனால் முக்கனியும் விளைகிற நிலமாக என் தாய் நிலம் கதிராமங்கலமும் நெடுவாசலும் இருக்கிறது என்பதை
நாம் புரிஞ்சுக்கணும். அந்த நிலத்தை குறி வச்சு அடிக்கிறான். இதுக்கு என்ன காரணம்? பில்டிங் ஆன் தி பெஸ்ட், ஆக சிறந்தது எதுவோ அது மேல கட்டி எழுப்பு. இதான் அமெரிக்க விஞ்ஞானி என்ன தத்துவம். எங்க வளம் இருக்கோ அங்க வேட்டையாடுவான். அங்க ஆடு என் ஊர்ல ராமநாதத்தில் எடுக்கல, எடுத்துட்டு இருக்கான். இங்க பிரச்சனை தீவிரமா இருக்கிறதுனால இது பக்கம் நிக்கிறான். நாங்க தூய் கிடக்கும் போது எடுத்துக்கிட்டான். தெரியல, இங்கேயே வந்து கேட்கிறேன் நானு. எங்க என்ன நல்லதுக்கெல்லாம் போய் கேட்டான். 2000 போட்டான், 17 எடுத்துட்டு இருக்கான். என்னங்க நீங்க இப்ப வந்து கழிச்சுக்கிறீங்க? இங்க தங்க சிரிச்சு பாருங்க. மன்னன் எடுக்கிறாங்களா மாமா? அப்ப நம்ம தோட்டத்திலயும் போடச்சுங்க மாமா. இதான் நடந்துச்சு. மன்னன் என்ன விளக்கரிக்கிற சீம் என்ன நினைச்சுக்கிட்டு மன்னனை தானே எடுப்பான், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி கொடுப்பாம இருக்க, அப்புறம் கொஞ்சம் விற்பாம இருக்கு நினைச்சுச்சு. என் மக்கள் கை தெரியாத குறைக்க வந்தா என்ன சொன்னா, தண்ணி போகுதுட்டான் பூமிக்குல்ல, குழாயில நிலம் கொடுக்கணும் இருக்கும்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எரிவாய்வா எரிவாய்வா குழாய பதிச்சிட்டான். எப்படி எல்லாம் போனாங்க தெரியுமில, எரிவாயு கண்ணதிப்புல கொண்டாந்தாங்க. எரிவாயு குழா போகுது, அதுல நீங்க மரம் நட முடியாது. ஏன்னா வேற உள்ள போய் அந்த குழாய் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. ஒருவேளை குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு பேரிடர் நேர்ந்தா அந்த நிலத்தின் உரிமையாளர் தான் பொறுப்பு பொறுப்பேற்கணும். எப்படி எப்படிப்பட்ட ஆளுக பாருங்க, நிலத்தை கொடுத்துட்டு நாங்க எந்த சிக்கலுக்கார ஆளாகணும். அப்படி ஏற்பட்டால் அதற்கு தண்டனை என்ன? அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். என் நிலத்தை கொடுத்துட்டு தூக்கில வரணும் அந்த பொம்மை. அப்பதான் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து போராட ஆரம்பிச்சான். போய் போறான் சண்டை போட்டு அதை நிறுத்தி வச்சிருக்கான். அதே தான் சொல்லும் போது மன்னனை வருதுன்னு மன்னனை தானே என் மக்கள் நினைச்சிட்டான். இப்ப கதிராமங்கலத்துல குழாய் வெடிச்சு தண்ணி வந்துச்சு பாருங்க. அந்த தண்ணியை காட்டுறாங்க ஒரு விஞ்ஞானி சொல்ற ஒரு அறிஞர், இந்த தண்ணியை பிடிச்சு கொண்டு போய் நல்லா காய வச்சிட்டோம்னா சிமெண்ட்டுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். நீங்க வாழ மாட்டாங்க, நீங்க வாழவே மாட்டாங்க. நீ நினைச்சுக்க, ஒரு நாள் இவன் வளர்ச்சி வளர்ச்சி இந்த பாரு, ஒரு தவிர்க்க முடியாத நிலத்தில் தான் இடத்தில் தான் புரட்சி வெடியும். லெலின் கேட்கிறான், புரட்சி எப்ப வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை வரும்போது மக்கள் புரட்சி செய்வார்கள் என்கிறார். இப்ப நடந்துட்டு இருக்கு. எங்க இருந்து? சின்ன பிள்ளையில இருந்து கிளம்பிட்டான் புரட்சிக்கு. நீ என்னை எதிர்கொண்டு வீழ்த்தவே முடியாது. மாசத்தின் சொல்றான், மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றார். மக்களை பாதுகாக்க ஒரு படை தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் படைதான் என் இடத்திற்கும் வளத்திற்கும் கேடு வந்தால் பேரரணாக நின்று நாங்கள் காப்போம் என்கிற ஒரு அரசியல் பெரும்படைதான் நாம் தமிழர் கட்சி. அதனுடைய உழவர் பாசறை இப்ப இங்க யாருமே நெடுவாசல் இருக்கிறவங்களும் கதிராமங்கலத்தில் இருக்கிறவங்களும் எனக்கு ஓட்டு போடல. ஆனாலும் நான் தான் ஒருவரா நெஞ்சோடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் நாங்க ஓட்டுக்கானவர்கள் அல்ல, மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள், வருங்கால தலைமுறை பிள்ளைகள், எதிர்கால நல் வாழ்க்கைக்கானவர்கள். இவங்க 10th 12th படிச்சு வர்ற காலத்திலே நாங்க அதுக்குள்ள அதிகாரத்தை கைப்பற்றிடுவோம். அப்படி தவறிச்சுன்னா இவன் கல்லூரி வர காலத்திலே கைப்பற்றிடுவோம். என் மண்ணை கெடுக்கிற, என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற எந்த திட்டமும் என்னுடைய பேசியவரோட குறிப்பிட்டாங்களே. ஏன் கேரளால அணு உலை இல்ல? ஏன் மீத்தேன் ஈத்தேன் அங்க எடுக்கல? அங்க இல்லையா இருக்கு? ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? அங்க பெத்தவனே அப்பனா இருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க மத்தவன் வந்து 50 நம்ம மத்தவனே ஆண்டுகிட்டு இருக்க, அதான் பிரச்சனை. இப்ப இருக்கிற நம்ம ஆளுக எடுபிடிக்கல. அலிபாபா அம்மாவும் அலிபாபா அம்மாவும் 40 இருந்தோம். அம்மா இல்ல, வெறும் 40 முதல்ல ஒரு பாஸ் இருந்து கொள்ளையடிச்சிருந்தாங்க. பாஸ் இல்ல கொலைக்காரன்டே அதெல்லாம் போயிடுச்சு. அவன் இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கச்சரிந்த என் தம்பி தங்கைகளுக்கு, அறிவார்ந்த சொந்தங்களுக்கு சொல்லுவேன்,
இந்த அதிகாரம் என்பது மக்களுக்கானது இல்லை, இது மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானது. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் நலத்திற்கான அதிகாரம். எனவே இந்த அதிகாரத்தை தகர்த்து மண்ணுக்கும் மக்களுக்குமான அதிகாரத்தை நிறுவுகிற வரை நமக்கு விடுதலை இல்லை, உறக்கம் இல்லை, ஓய்வில்லை. அதனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ ஒண்ணுமே செய்ய, நம்ம போராடிட்டோமே 114 நெடுவாசல்ல 30-40 நாளைக்கு மேல இங்கே கதிராமங்கலத்துல காதல பஞ்சு வச்சு சுத்திட்டு இருக்கா. அப்ப என்ன பண்ணணும்? மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசு கையில் எடுப்பதை தவிர வேறு என்ன வழி இருக்குது? ஒரு மாற்றம் இல்லைங்க. எந்த நம்பிக்கையில உங்க பிள்ளைகள் சொல்றோம்? ஒரு நாள் நாங்கள் பேசுகிற என் தாய்மொழி தமிழுக்கு வலிமை இருந்தால், அது சத்திய மொழியாக இருந்தால், நாங்கள் நேசிக்கிற தலைவன் பிரபாகரன் என் மண்ணை மக்களை நேசித்து நின்றது உண்மையாக இருந்தார், எனது முன்னோர்கள் நீண்டைய வரலாற்று பெருமை கொண்ட அன்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் கரிகால் பெருவளத்தானும் இப்படி எங்கள் பாட்டனும் முப்பாட்டனும் இந்த மண்ணை மக்களை நேசித்து வாழ்ந்தது உண்மை என்றால், சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கள் ஒரு நாள் இந்த நிலத்தை வெல்லும். நீ வேணா எழுதி வச்சுக்க, ஒரு தாள் எழுதி வச்சுக்க, நாம் தமிழர் கட்சி வெல்ல போகுது, அப்படி வெல்லுவாங்கள பதவி ஏறி வாங்கி கொண்டிருக்கேன்னு சொல்லு, குழாய கழட்டிட்டு போலேன்னா நான் தூக்கல தூங்குறேன். அவன் கிளம்பிடுவான், ராவோட ராவா எங்க அளவே பிடிக்க போட்டுருவேன். இப்ப உன்னை அடிக்கல போலீஸ், அப்புறம் அவனை அடிக்க. அதுக்கு ஆள் உட்காரணும்ப்பா, அப்படி ஆள் உட்காரணும், அது ரொம்ப முக்கியம். அதான் அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரம் மிக எளிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று. அதிகாரம் மிக வலிமையானது, எங்கள் அதிகாரம் எங்கள் மக்களுக்கானது. இதை விட ஒரு கேரளங்க என் ஊரை காப்பாத்தி கொடுங்கன்னு பச்சை பிள்ளை வந்து கண்ணீர் விட்டு அழுகிறத பார்த்துட்டு மான தமிழ் மக்கள் மண்ணில் தூக்க உனக்கு வந்துச்சுன்னா, நீ என்னடா நல்லா ஆத்தாளுக்க படம் பிறந்தவன், நீ என்ன மான தமிழச்சி மாறல பால் குடிக்க என்ன? பெண்கள் கண்ணிலே கண்ணீர் வரக்கூடாதுன்றான். பெண் குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் கதறுது தாய் நிலத்தை காப்பாற்றிட்டு. எல்லாம் கொடுமையாயி போச்சு, எல்லாம் தான் பேசுறோம், எல்லாம் நடக்குது. கடைசியா 2000 ரூபாய்க்கு எதிர்காலத்தை நாட்டை வாழ்க்கையை அடமான வசப்படுத்து. அந்த துரோகத்தை நீங்க செஞ்சிடாதீங்க. இந்த பச்சை பிள்ளைகளுக்கு மேல சொல்றேன் நான், என் அன்புக்குரிய மக்கள், என் அருமை சொந்தங்கள், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்லாம் பேசாத, உனக்கு அருகதையே கிடையாது. ஓட்டுக்கு காசு வாங்கினவனுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன். ஊழல் லஞ்சத்தின் பிறப்பிடமே வாக்குக்கு காசு வாங்குறது தான். உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறவன் 1000 கோடி சம்பாதிக்க முடியுங்கிற துணிவில் தான் கொடுக்குறான். நீ தான் அந்த ஊழல் லஞ்சத்தின் விதையே. ஒரு தடவை காசு வாங்கிட்டு இந்த தடவை கால் நடக்கிற சிறப்பு கட்டி ஞானி இந்த நாடு மாறலைன்னா நீ என்ன பேர்? பிரச்சனையில் நாடு மக்களும் நின்று கொண்டிருக்கிறான். இதுல போயிட்டு இன்னும் வந்துட்டு அவே வரணும், இவே வரணும், ஓட்டு காசு கொடுக்கணும், அது ஒண்ணு என்ன வருவேன். இதுல ரஜினிகாந்த் வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். கதிராமங்கலம் என்ன நேரு நெடுவாசல் எங்கிட்டு இருக்கு நேரு? அப்ப நாங்கெல்லாம் ஏண்டா முட்டாப்பை மக்கள் முச்சந்தில கத்திட்டு செத்து போயிருவோம். பண்டைய மாணவர்கள் நாட்டை கொடுத்துட்டு இப்படி போராடிட்டு நாங்க அழுதுட்டு செத்து போனோம். பிச்சை தட்டு எடுத்து இருக்கு. எவ்வளவு வழியோட நிப்போம் நினைச்சு பாரு, எவ்வளவு வழி இருக்கு எங்களுக்கு, எவ்வளவு வழி? ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு. இங்க தண்ணிட்டு குடிக்க முடியாது, எவ்வளவு தண்ணியே இல்லை, தண்ணியே இல்லை. ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்து எனக்கு கர்நாடகாவில் நான் கையெழுத்தி நிற்கிறேன். 100 TMC 105 TMC
தண்ணீர் மழை பெய்து. நான் 1500 தான் பயன்படுத்தேன், மீதி கடல்ல போகுது. கடலை கொண்டு விட்டுட்டு கடல் நீரை குடிநீராக்கிறதுக்கு 50,000 கோடி செலவழிச்சு ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில, ஆர்வ முறையில, அமெரிக்க தொழில்நுட்ப முறையில சுத்திகரிச்சு போத்தல் அடைச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். மழைதான் இயற்கை, அப்படி சுத்திகரிச்சு நீரை வாசல கொண்டாந்து கொட்டுது. எவனுக்காவது கோபம் வந்திருக்கா? அறிவை வளர்க்கிற கல்வி வியாபாரமானது கோபப்பட்டியா? உயிரை காக்கிற மருத்துவம் வியாபாரமானது கொந்தளிச்சியா? அனைத்து உயிர்களுக்குமான உயிர் தேவையான நீர் வியாபார பொருளாகி விற்பனைக்கு வந்தது என்னைக்காவது நீ வெகுண்டு இருந்தியா? கோபப்பட்டியா? செத்துச்சு உன் நாடு. என்னைக்கு கல்வி மருத்துவம் நீர் வியாபாரமாச்சோ அன்னைக்கு முடிச்சு. இப்ப உன் நிலத்தை பிரிச்சு பிரிச்சு விற்கிறார். பாதை எடுத்துட்டான், பாதை எடுத்துட்டானே 50 கிலோமீட்டருக்கு நீ கப்பம் கட்டாம கடந்து போக முடியாது. நாளை வித்துட்டான். நிதின் கட்காரி சொல்றாரு, சிங்கப்பூர்ல போய் இருந்த 15 முதலாளிகள் வந்து போட்டி போடுறாங்க அப்படி ரோட கான்ட்ராக்ட் பண்றது. எப்படி அவ்வளவு லாபம் தான்? சொந்த நாட்டு மக்களுக்கு பயணிக்க பாதை தராத நாடு எப்படா நல்ல பாதையில பயணிக்கு? எப்படா பயணிக்கு? இது ஒரு கொடுமை, கொடுமை. எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணி நீத்து வச்சுட்டாங்க. எப்படி எப்படிப்பட்ட வளர்ந்து இருந்த நாடு இது? வெள்ளக்காரன் ஆண்டுகிட்டு இருக்கும்போது 200 ஆண்டுதான், 200 ஆண்டுக்கு முன்னாடி வெள்ளக்கார ஆண்டுகிட்டு இருக்கும்போது கேரளாவில இருந்து பூனே வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை 100 அடியிலிருந்து 200 அடிக்கு அடர்ந்த மரங்கள் காடு. அரபிக்கடல் இருந்து அப்படியே நீராவியாகி மேல அப்படி வர்ற மேகங்கள் இந்த மரங்களால் தடுக்கப்பட்டு மரங்கள் குளிர்ந்திருக்குது பாருங்க. இந்த மரங்களின் வேர்வையால் அதை இழுக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு மழை கொட்டிச்சு, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு, நீர் வளம் இருந்தது, நில வளம் இருந்தது. 3 போகம் வெள்ளாமை செழித்து விளைந்து விளங்குற என்ன பண்ணா இந்த மலையில தேயில நல்லா வரும்னா கண்டுட்டான், மண்ணாயிடு செஞ்சு கண்டுட்டான். அப்ப என்ன பண்ணா இந்த 100 அடி 200 அடி இருக்க மரங்களை பூரா வெட்டிட்டு 2 அடி தேயிலைன்னு. உங்களுக்கு நுட்பம் புரியுதா? ஒரு கோவள தேநீர் 150 லிட்டர் தண்ணீரை குடிச்சிட்டு இவ்வளவுதான் நீங்க தேநீர் குடிக்கிறீங்க. இது நான் 150 லிட்டர் தண்ணீரை காலி பண்ணிட்டு வரேன். இந்த தேநீர் விலை 8 ரூபாயா இருக்கலாம், ஆனா 150 லிட்டர் தண்ணீரின் விலை எவ்வளவுன்னு நீங்க இப்ப கற்பனை செஞ்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு இங்க பாருங்க, இங்கிலாந்து நாட்டின் பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், பணத்தை வச்சு ஒரு நாட்டின் உற்பத்தி, ஒரு நாட்டின் பணம், இதை வச்சு பொருளாதாரத்தை கணக்கிடுவது போல அந்த நாட்டின் நீர் வளத்தை வச்சு பொருளாதாரத்தை கணக்கிடும். நீர் பொருளாதாரம், உன் கண்ணுக்கு தெரியாம உன் நாட்டின் நீர் வளம் எவ்வளவு கொலை போகுதுன்னு நீ நல்லா கவனிச்சுக்க. இந்த பாரு நுட்பமா பாரு, சீனா போன்ற நாட்டுல, சீனா நாட்டுல பன்னிக்கறி அதிகமா விரும்பி சாப்பிடறான். ஆனா 1 கிலோ பன்னிக்கறி, 1 கிலோ பன்னிக்கறி உருவாகி வருவதற்கு 5988 லிட்டர் தண்ணி தரும். அதனால அந்த நாடு என்ன செய்து பாரு, இந்த பன்னியை விளை வச்சு ஏற்றுமதி செய்வது, பன்னியின் முளைச்சாப்பிடுக்கு போதா பன்னியை வேற நாட்டுல இருந்து இறக்குமதி செய்வதனால 1 கிலோ கறிக்கு 5988 லிட்டர் மிச்சம் பண்ணிடுது. இந்த கவனிச்சுக்க, பொருளாதாரத்தை எப்படி கட்டமைக்கிறான் பாத்துக்க, நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு எல்லாத்துக்கும் இப்ப நம்ம ஊர்ல இப்ப தமிழ் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோழி முட்டை அதிகமா தயாரிக்கிற மாநிலம் வந்து மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாட்டில் நாமக்கல்.
தமிழ்நாடு, அதுல நாமக்கல் தான். ஒரு கோழி முட்டை 60 கிராம் தான், 196 லிட்டர் தண்ணீர் குடிக்குது ஒரு முட்டை. ஆனால் ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி முட்டைகளை நம்ம உற்பத்தி செய்யறோம். இதுல 70 லட்சம் முட்டை வந்து வளைகுடா நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் ஏற்றுமதி செஞ்சிடும். இதனால 4.8 சுழியம் கோடிகள் வந்து அந்நிய செலாவணி நமக்கு வருது. இப்ப நீங்க நுட்பமா கவனிக்கணும், அதுல என்ன சொல்றாங்க பாருங்க. 1 கிராம் புரோட்டீன் தான், 1 கிராம் புரோட்டீனுக்கு 29 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. கண்ணுக்கு தெரியாம நமது நீர் வளம் களவு போய்கொண்டே இருக்கு. ரொம்ப அழகா சொல்றான், ராக்கெட் தயார் செய்யறவனுக்கு சட்டி தயாரிக்க முடியாதா? அதை ஏன் திருப்பூர்ல சட்டி பணியம் தயாரிக்க முடியலையே? ஏன் திருப்பூருக்கு வர்றான்? 250 கிராம் பருத்திக்கு 2495 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 2495 லிட்டர் இந்த கறிக்கோழி இருக்கு பாருங்க, கறிக்கோழி இதுக்கு 4325 லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு கோழிக்கு. இது எதுவுமே தெரியாது, இதுக்கு பேர் தான் மறை நீர். உன் கண்ணுக்கு தெரியல. இப்ப இந்த நீரை உறிஞ்சி போறான், அந்த போத்தல் அடைக்கிறான், விற்கிறான்றது தெரியுது. கார் வந்து இங்க பாருங்க, 1 டன் எடையுள்ள காருக்கு 450,000 லிட்டர், 5000 கிராமங்களுக்கான குடிநீர் தேவை. 450,000 லிட்டர்னா 5000 கிராமங்களுக்கான குடிநீர் தேவையை 1 டன் எடையுள்ள கார் குடிக்குது. ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் உன் நிலத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அப்படின்னா எத்தனை லட்சம் கோடிகள் லிட்டர் தண்ணீர் வீணாகிறது நீ பாத்துக்க. ஏன் அவன் நாட்டில் கார் தயாரிக்கல? அவன் வளத்தை பாதுகாக்க நினைக்கிறான், அவன் நீர் பொருளாதாரத்தில் கவனமா இருக்கான். அவன் இந்த நுட்பமா வணங்கி கொள்ளும். அவன் என்ன பண்றான்? அதை இறக்குமதி செய்யறான், இங்க இருந்து ஏற்றுமதி செய்யறான். அவன் இறக்குமதி செஞ்சுக்கிறான், ஆனா இங்க தயாரிக்கிறவன் யார்? கொரியன் முதலாளி. அவன் நாட்டில் இந்த காரை இங்க இருந்து தயாரிச்சு அங்க இறக்குமதி செய்யறான். ஏன்? இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது, நிலத்தடி நீர் எவ்வளவு நாள் ஒட்டிக்கலாம், தடையின்றி கிடைக்கிறதுக்கு காசு இல்லை. அதனால அவன் நாட்டில் உற்பத்தி செய்யாம இங்க வந்து உற்பத்தி செய்யறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளணும், ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாம என்ன சொல்றோம், காரை ஏற்றுமதி செய்வதை நாம நிறுத்திடுவோம், காரை இறக்குமதி செஞ்சுக்குவோம். நல்லா கவனிச்சுக்கணும், கார் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்தது இல்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் இருந்தது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளிட்டான். இதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்னா அடிச்சு காலி பண்ணிட்டு நமக்கு நமக்கு அது தெரியல. இந்த தேநீர் உன்னுடையதான், உன்னுடைய குடிவானமா? தேநீர் எப்படி கொண்டாந்து வித்தான், எப்படி சந்தைப்படுத்தினான்? முதல்ல ஒரு குடுவையில் அடைச்சிக்கிட்டு எல்லாருக்கும் இலவசம் தான். வாசல் நம்ம பெருசுலாம் இருந்துட்டு அப்படியே உட்காந்து விசைத்தலை படிச்சு சுட்டு பிடிச்சிட்டு, ஏய் இலவசமாப்பா, ஓசியாம்பா, ஏ டீயாம்பா, சாயாவா, படம் போட்டான். 30 நாள் கொடுத்தான், பழகிட்டான், அடிமை ஆயிட்டான். அப்புறம் அரையனான், அப்புறம் 1 காசுன்னா, அப்புறம் 2 காசுன்னா, தவிர்க்க முடியாத பழக்கமாயி காசு கொடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா உன்னுடைய குடிமான அதுவா இல்ல? இளநீர், பதநீர், பழச்சாறு, கரும்புச்சாறு, நொங்கு, சோற்று நீர், சுக்கு நீர், இதெல்லாம் தான் நம்முடைய குடிவாரங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு பேண்ட் தயாரிக்க 10,000 லிட்டர் தண்ணி தேவை. அதனால அவன் நாட்டில் தயாரிக்காம நம்ம நாட்டில் தயாரிச்சு ஏற்றுமதி செஞ்சு கொண்டு இருக்கான். இதை நன்கு விளங்கிக் கொள்ளணும். அவன் எதுக்காக வந்து கதிராமங்கலத்துல வந்து நெடுவாசல் வந்து ஹைட்ரோ கார்பன் இந்த எரிவாயு எல்லாம் எடுக்கிறேன், அவன் சொல்றது என்ன? எரிவாயு எல்லாம் எடுக்கலன்னா எப்படிங்க சமைக்கிறதுன்னு? வேணா நாங்கெல்லாம் என்ன இன்னைக்கு சிலிண்டர் வச்சா சமைச்சிடும், எங்க ஆத்தால பெங்களை வளர்த்தாங்க, சிலிண்டர் வச்சு சாப்பிட உடம்பாடாது சொல்றான். நாங்க சிலிண்டர் வச்சா சாப்பிட்டா இங்க இருக்க என் வேண்டிய சிலிண்டர், நாங்க மாட்டு சேனையை எர்றாட்டி வச்சு விலகி போயிருச்சா, அப்புறம் காலையில அந்த சாம்பல் எடுத்து பல்லுலக்கணும், தற்சார்பா இருந்தோம் நாங்க. பனை ஓலையை வெட்டிட்டு வந்து காய வச்சு போட்டோம், மிளகாய் வளர்ப்போம், மிளகாயை எடுத்துட்டு மிளகாய் மாரை எடுத்து காய வைப்போம், பருத்தி எடுப்பதப்போம், பருத்தி மாரை வெட்டி இருந்தப்போம், கத்திரி எடுப்போம், கத்திரி மாரை வெட்டி இருந்து காய வைப்போம், சோறாக்கணும்.
போடா எடுத்துட்டு போடாங்க. கத்திரி மாதிரி மிளகா மாதிரி பனவளை வச்சு காய்ச்சிட்டு போறேன், என்ன இருக்கு தென்னை மரம் இருக்கு, மட்டை ஈக்கி வச்சு எரிச்சுட்டு போறோம், என்ன இருக்கு உனக்கு? சிலிண்டர் தானும் இந்த வாயு எடுக்கிற வெங்காயம் சிலிண்டர் கண்ண மானியத்தை துண்டிக்குதான். பாருங்க இந்த ஐக்கிய பேருக்கு ஒரு நாடகம் போடுவாங்க, எப்படி தெரியுமில்ல, பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுவான், இந்த அரசியல் நல்லா விளங்கணும், 8 ரூபாய் ஏற்றிடுவான் நெற்றிக்கு, அவனுக்கு வேண்டியதை 5 ரூபாய், ஆனா 8 ரூபாய் ஏற்றிடுவான். உடனே நம்ம மாதிரி ஆளுகள்லாம் இந்த பெட்ரோல் டீசல் விலை அதிகம், இதனால் விலைவாசி ஏறும், மக்களுக்கு பெரிய பிரச்சனை, அதனால் நீங்கள் விலையை குறைக்க வேண்டும் குறைக்க வேண்டும் குறைக்க வேண்டும். ஒரு வாரம் கத்த விடுவான், கத்த விட்டு மக்களின் போராட்டத்துக்கு மதிப்பளித்து 3 ரூபாய் குறைச்சிருக்கோம். அவனுக்கு வேண்டியது அவனுடைய அளவு என்ன, மார்ஜின் என்ன, 5 ரூபாய் அது இருக்கு. ஆடி தள்ளுபடி மாதிரிதான். ஒரு தம்பி எழுதியிருக்கிறான், விக்காத ஊர்ல தள்ளுபடி போட்டு வித்தா ஆடி, அது மாதிரி நாட்டை தள்ளுபடி போட்டு வித்தா மோடின்னு எழுதியிருக்கு பாருங்க. ஒரு மதுக்கடைக்கு ஒருத்தர் ஒரு எழுதி அனுப்பியிருந்தாங்க, எப்படி தெரியுமில்ல, காந்தி சிலைக்கு பக்கத்தில் மதுக்கடை, நீண்ட போராட்டத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டது காந்தி சிலை. எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு தெரியுமில்ல. ஒரு தம்பி எழுதி கற்ற வடிக்கு எழுதியிருக்கான், 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினவன் முக்காடை போட்டுக்கிட்டு வண்டியில் ஏறுவதும், 100 கோடி திருடினவன் தாத்தா காட்டி கொண்டு வண்டியில் போறதும் இந்த நாட்டில் தான் நடக்குது. தண்ணீர் வேண்டும் என்று போராடுகிறவன் மீது தடியடி நடத்துவதும், மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்தும் போது மதுக்கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதும் இந்த நாட்டில் தாண்டா நடக்குது. அரிசி விளை வச்ச விவசாயி ரேஷன் கடை வாசலில் வரிசையில் நிற்பதும், ஆபாச வழக்கில் சிக்கி சாமியார்களுக்கு ஆசீர்வாதம் வாங்க வரிசையாக நிற்பதும் இந்த கேடுகட்ட நாட்டில் தாண்டா நடக்கும். நல்லாதான் கேக்குறீங்க, அப்புறம் என்னதான் நடக்குதுன்னு தெரியல, இடையில நீ என்ன பாரு விளையாட்டு அடிப்படை தேவை உணவு உடை உறையும், பசிக்கு சோறா, படுக்க இடம்டா, முடிச்சுக்கிற துணிடா, இது மூணு அடிப்படை தேவைடா, இது மூன்றையும் மக்களுக்கான அரசு கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுக்காத போது அந்த சமூகம் குற்ற சமூகமா தான் இருக்குங்கிற, சமூகம் குற்ற சமூகம் ஆயிடுச்சு. பாருங்க, இருசக்கரத்துல போயிட்டே இருக்கான், பிள்ளை குடிக்கிட்டு ஒரு பெரியமா வந்துகிட்டு இருக்கு, தாரியத்துல ஓடி, சமூகம் குற்ற சமூகமா இருக்கு. அந்த அடிப்படையில இருந்து தகர்த்து கொண்டு வருவேன், கட்டி எழுப்புவேன், சொல்ற மீத்தன் நான் எடுப்பேன், என் தங்கச்சி கூட சொல்லிச்சு பாருங்க, மீத்தன் நாங்க எடுத்து வேணாம்னு சொல்லல, ஹைட்ரோ கார்பன் எடுத்து வேணாம்னு சொல்லல, ஆனா ஒன்னத்துக்கும் மேம்படாத பாலைவனத்துல எடுங்களேன், கடலுக்குள்ள போட்டு எடுங்களேன், உலக நாடுகள்லாம் அப்படித்தானே எடுக்குது அப்படின்னு. நான் அது கூட செய்ய மாட்டேன், அது கூட செய்ய மாட்டேன். எங்க அப்பா சொல்றாருல, மாட்டு சாணம் இருக்குல்ல, மாட்டு சாணம் அதுல இருந்து எரிவாயு எடுத்தா நிலக்கரி விட ஆகி பாருங்க, 3.5 டன் கோடி நமக்கு எரிவாயு கிடைக்குங்க. உங்க பிள்ளைகள் வர்றோம், வேளாண் பண்ணைகளை உருவாக்குறோம், விவசாயத்தை சாக விடாம காப்புறோம், காப்பாத்துறோம், உழவர்களை தெய்வமாக கொண்டாடுகிற காலத்தை உருவாக்குறோம். அமெரிக்க அதிபர் ஆயிடுறான், ஒருவர் வந்து சூமேனுடைய அம்மா அவளுக்கு வந்து அவன் பேசுறான், ஒருத்தன் நீங்க உங்க மகன் அதிபர் ஆயிட்டாரு, உங்களுக்கு பெருமையா இருக்கிறதா, அதை நினைச்சு நீங்க பெருமைப்படுறீங்களா அப்படின்னு. ஆமா, ஆனால் அந்த பாத்தீங்களா, அந்த நிலத்துல உழுது கொண்டிருக்கான் என் இன்னொரு மகன், அவனை நேர்த்து ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்று சொன்னான்.
நாடகத்தில் நடிச்சு கொடுத்து நடிச்சு சொல்லி சொல்லி நடிச்சுக்கணும் தங்கச்சி கூட சொல்லிச்சு. எல்லோரும் வந்து மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், உழவர்கள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். ரெண்டு நண்பன், ஒரு சிறுகதை பாருங்க. ரெண்டு நண்பங்க, இளங்கோவன் சரவணன். இளங்கோவன் அப்பா படிக்கல, விவசாயம் செய்யறாரு. சரவண அப்பா படிச்சுட்டு அரசாங்கத்துல வேலை செய்யறாரு. ரெண்டு பேரும் நண்பன். சரவண அப்பா போல அப்பா பேண்ட் ஷர்ட் போட்டு தினம் ஆபீஸுக்கு போயிட்டு அலுவலகத்துக்கு போயிட்டு வரலையே. நம்ம அப்பா தினம் உழவு மாடை கூட்டிக்கிட்டு தண்ணி வச்சு தவிடு வச்சுக்கிட்டு மண்வெட்டி தூக்கிட்டு நிலத்துக்கு போயிட்டு கேத்து உறுத்து உடம்பெல்லாம் உப்பு பூக்க தினம் அப்படி வராரு அப்பா, எப்பவுமே அழுக்கா இருக்காருன்னு அந்த இளங்கவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு நாள் சரவண வீட்டுக்கு போறான். சரவண வீட்டுக்கு போயிட்டு அப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல எல்லாரும் சோற கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே நெத்தியில் வச்சுட்டு கும்பிடுறாங்க. என்னடா பண்றீங்க, என்ன பண்றீங்கன்னா, உணவு நமக்கு கிடைக்குது பாருங்க. இந்த உணவை கொடுக்கிறவர்கள் தெய்வம், அதனால அவர்களை நன்றியோடு நம்ம நினைச்சு பார்த்துட்டு சாப்பிடணும். அப்படிதான் நாங்க தினம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவோன்னே இளங்கவன் அப்படியே ஓடியாரான். அப்பா உழுதுட்டு வராது, வேதனையோட ஓடி போய் கட்டி பிடிக்கிறான் அப்பாவை. மனசு என்ன சொல்லுது, நம்ம அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்யறாரு. அந்த உழவன் சாகுறான், வாழ முடியாம சாகுறான். அது காரணம் என்ன? இவங்க கொண்டு வந்த பச்சை புரட்சி, பாரம்பரிய நெல் வகைகளை கொண்டுட்டு குட்டப்பயிரை கொண்டாந்தான். நம்ம இயற்கை வேளாண்மையிலிருந்து வெளியேற்றிட்டு ரசாயன வெடிவிப்புகளை வித்தான். இந்த உரத்தை வாங்கி போட்டு கட்டுப்படி ஆகல. இயற்கை உரத்துக்கு நம்ம மாட்டுச்சாணி ஆட்டு புழுக்க தலை இலையை போட்டு வாழை விளைய வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா போதும். அந்த வேர்கிட்ட, செடியின் வேர்கிட்ட நீரை பிடிச்சு வச்சுக்கிறோம். மாட்டு சாணி இந்த ஆட்டு புழுக்கையும் சொத சொதன்னு வச்சுக்கிறோம். 15-20 நாளைக்கு காயப்படாது. ஆனா ரசாயன உப்பு, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணுங்கிறது மாதிரி, உப்பு தின்னவன எப்படி நமக்கு நாக்கு வறண்டு உடனே தாகம் வருதோ, அப்படி இந்த வெடிவுப்ப கொட்டினவன நிலத்துக்கு வறண்டு தாகம் வருது. அதனால நிறைய தண்ணி தேவைப்படுது. இதை நல்லா கொஞ்சிக்கணும். இந்த வெடிவுப்புகள் பல லட்சக்கணக்கான நுண் உயிரினிகளை கொண்டது. அப்பா சொல்றாங்களே நம்மால் வரப்பா மண்புழு ஒருத்தன் சொல்றான், இங்க பாருங்க, ஒரு ஏக்கர் நிலத்துல 40,000 மண்புழுக்கள் இருக்குங்கிறது. குறைஞ்சது 40,000 மண்புழுக்கள். இந்த மண்புழுக்கள் 100 ஆண்டுகளுக்குள்ள, 1 நூற்றாண்டுக்குள்ள புல்வெளியை முழுக்க மனதை திருட்டு கக்கிருங்கிற துப்பிருங்கிற அது போல இந்த உழவர்களுக்கு நண்பனாக இருப்பது எதுவும் இல்லை. ஒருத்தன் சொல்றான், நீ எலி வந்து வரப்போறதுல மழையை போன்றுச்சுன்னா நினைக்கிற. அதனால இருக்கிற நன்மை என்னன்னா, அந்த மண்ணுக்கு காற்றோட்டத்தை கொடுக்குதுங்கிறான். நண்டு போய் இப்படி ஓட்டை போட்டு போகுதுன்னா அது மண்ணுக்கு வந்து காற்றோட்டத்தை கொடுக்குறாங்கிறான். அதுதான் இயற்கை உழவாண்மை. இது வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. இதுதான் தற்சார்பு உழவாண்மை. இதை காரி பண்றதுக்கு தான் இந்த ரசாயன உரங்களை கொண்டு வர்றான். நல்லா விளங்கி கொள்ளணும். இப்ப இதுல இருந்து நம்ம மீள வேண்டியிருக்கு. எங்க இருந்து? விதையில் இருந்து. அப்பா என்ன சொல்றாங்க, நம்ம வரப்பா விதையே பேராயுதம். நீ பசியோட உன்னை வைக்கிறது ஒரு போர். ஈழத்துல போர் நடக்கும் போது மின்சாரத்தை துண்டிச்சான் எல்லாத்தையும். எப்படி கதிராமங்கலத்தை துண்டிச்சு நிறுத்திக்கணும், தடுப்புகளை போட்டு நிறுத்திக்கணும், தண்ணி தீவாக்கணும், அதே மாதிரி ஈழத்தை துண்டிச்சான். உணவையே ஒரு ஆயுதமாக மாத்திட்டான். சுத்தமா பால் வராது, தண்ணி வராது, சோறு வராது. ஆன்லைன் வர்த்தகம் தான். ஆன்லைன் வர்த்தகம் எதுல செய்ய முடியும்? எதுல செய்ய முடியும்?
அலைவீசி அல்லது மடிக்கணினி. இந்த மடிக்கணினிக்கு சிஎஸ்சி வரிய போட்டுட்டு டிஜிட்டல் இந்தியா தெரியுது. இதுக்கு வரி கணினிக்கு தனியா வரி, இந்த திரை இருக்குல்ல அதுக்கு தனியா வரி. அதுக்குள்ள அதுக்கு பெரிய அறிவா இருந்தவங்க ரூம் போட்டு பேசிக்கிறேன். தப்பித்தவரி இயற்கை வேளாண்மைக்கு திரும்பிடுவாங்களோன்னு இயற்கை உரத்துக்கு ஜிஎஸ்டி வரி போட்டுக்காங்க. ரசாயன உரத்துக்கு ஒரு மானியம் கொடுத்துருக்காங்க. அப்ப யாருக்கு வேலை செய்யறாங்கன்னு நீங்க பாத்துக்கணும். நான் விளையாட்டு சொல்லிருக்கேன்னு நினைக்கிறீங்க, இவங்க புரோக்கர். உண்மையிலே சொல்றேன், நீங்க புரோக்கர்கள். பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர், முதலமைச்சர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர். இந்த மாநிலங்களுக்குள்ள வியாபாரத்தை பண்ணிட்டு கமிஷன் வாங்கிட்டு இருப்பான். அவன் ஆல் இந்தியா உலக அளவில் ஜப்பான் முதலில் கொரியான் முதலாளியோட பேசிட்டு ரேஷன் கடையில் ரேஷனை கட் பண்றேன், ரேஷனை மானியத்தை எரிவாயு மானியத்தை துண்டிக்கிறேன், மேசை தட்டு இருக்க எம்எல்ஏக்கு 50,000 சம்பளத்தை விட்டுறேன். அதான் முதல்ல 50,000, இப்ப 50,000, 100,000. அரசுக்கு கடன் 5,00,000 கோடி. கால கொடுமை. இதை நுட்பமாக விளங்கிக் கொள்ளணும். இவங்க காட்டுகிற வளர்ச்சி என்பதே வெறும் வார்த்தை தான். வார்த்தையில வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சியும்பா. என்ன வச்சிருக்கான் நமக்கு, என்ன வச்சிருக்கான்? கொசு கடிச்சு கொள்ளுது. கொசு டெங்குல சாகுறான். அவ்வளவு சுகாதாரமற்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் சாகு யார், டெங்கு அவ்வளவு ஒண்ணு இல்லையன்றாங்க. எல்லா மாவட்டங்களையும் டெங்குல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கும். அதுக்கு எந்த முயற்சியும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் இந்த மக்களுக்கு இல்லை. குடிநீர் இல்லை, உணவு இல்லை, கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை. இப்படி ஒரு 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 பராரி கூட்டங்களாக நம்ம நாட்டு மக்களை வச்சுட்டாங்க. இதுல இருந்து தப்பிப்பதற்கு இருக்கிற வழி நமக்கென்று ஒரு பாதுகாப்பான அதிகாரத்தை உருவாக்கி கொண்டு நம் தாய் நிலத்தை நம்ம காத்துக்கொண்டதுதான். அதை விட்டு அவர் வழி கிடையாது. இப்ப உங்க பிள்ளைகள் எதுக்காக சொல்றோம், விவசாயத்தை காப்பாற்றணும்னா ஒரே வழிதான் இருக்கு, விவசாயத்தை அரசு பணியா மாத்திடுது, அரசு தொழிலா மாத்திடுது. அதுதான் வழி கிடையாது. அரசாங்கமே விவசாயம் பண்ணிட்டா இப்ப எதுக்கு காவிரில தண்ணி தர மாட்டேங்கிறேன். நாடகத்தில் கூட பிள்ளைங்க வலியுறுத்துவாங்க, பல தடவை நான் பேசினேன். காவிரியில தண்ணியை விட்டுட்டாங்கன்னா விளநிலத்தை விட்டு வேளாண் குடி மக்கள் வெளியேற மாட்டான். விளநிலத்தை விட்டு வெளியேறினா நீ மீத்தே நீத்தேன் எடுக்க முடியாது. 45 கிராமத்தை காலி பண்றான் கடலூர் நாகப்பட்டினத்துல. பெட்ரோல் முதலீட்டு மண்டலமா மாத்திராவன், 45 கிராமம். இப்ப ஒரு கிராமம்ங்கிறதுனால போலீஸ் நிறுத்திதான். 45 கிராமம் போராடும் போது ராணுவத்தை கொண்டாந்து நிறுத்திக்கிடுவான். முடிச்சிட்டான் ஏறக்குறைய தமிழ்நாட்டை. அதுக்கு முன்னாடி நம்ம எச்சரிச்சுக்கணும். இப்ப இதே ஹைட்ரோ கார்பன், இதே மீத்தனும் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லயே அதிகமா 25 விழுக்காடு இருக்கிற மாநிலம் குஜராத்துங்கிறான். ஏன் அங்க எடுக்கல? என் காவிரி படுகை போல கங்கை படுகையிலையும் மீத்தேன் நீத்தேன் எரிக்காட்டு இருக்கு. ஏன் அங்க எடுக்கல? ஏன் எடுக்கல? அப்ப தமிழன் சாகலாம், தமிழச்சி தாடி இருக்கலாம். அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த பிள்ளைகள் நின்று போராடுறோம். நீ தேச துரோகின்னு சொல்லு, நக்சல்னு சொல்லு, இல்ல என்ன வேணாலும் நக்சலா தேச துரோகி. ஆமா, நீ என்ன வேணாலும் சொல்லு. ரிச்சு ராஜா இந்த நாட்டின் மிகப்பெரிய தேசிய தலைவராக இருக்கும்போது நாங்க தேச துரோகியா இருக்கிறது பெருமை தானே. திருமாவளவன் சீமானுக்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி பற்றி பேச ஒரு தகுதியும் இல்லை என்று. அதே தான் நாங்கள் கொஞ்சம் எங்களை நான் எங்களை ஆர்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி கிடையாது. ஒரு வழிதான் இருக்கிறது நண்பிற்குரியவர்களே, என் அருமை சொந்தங்களே, என் உயிர்க்கினி உடன் பிறந்தவர்கள், ஒன்றுதான் இருக்கு. நமக்கான அதிகாரம் என் தாய் நிலத்தையும் என் நாட்டின் என் இன மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு நமக்கென்று வலிமை மிக்க ஒரு அதிகாரம். அதை கைப்பற்றுவதை தவிர வேற வழியே கிடையாது. நீ கொடுத்து பாரு எப்படி இந்த நாட்டை உருவாக்குறேன்னு மட்டும் நீ பாரு.
கணவனை கூட நீ இப்படி ஒரு நாட்டை நீ கற்பனை செஞ்சிருக்க மாட்டேன். பயன்படுத்தி பசுஞ்சோலை சாலைகளை உருவாக்குவேன், நீர் தேக்குவேன், நீரை தேக்குவேன், நீர் வளம் நீர் மேலாண்மையில என்ன பண்ணுங்க, எங்கெங்க என் நீர் வளர்த்து அந்த பட்டியல் எடுத்து வச்சிருக்கேன். பாண்டியாறு பொன்னம்பலால போய் அணைய கட்டுவேன், 75 விழுக்காடு என் நீரின் தேவையான நிறைவடைஞ்சுவேன். பெரும் குழாய் ராட்சச குழாய் மலை தூக்கிட்டு வந்து மேட்டூர்ல ஊத்தி காவிரி படையில் தண்ணியை கொண்டாந்துருவேன். தமிழ்நாட்டுல இருந்து காவிரிக்கு எங்கெங்கெல்லாம் ஓடுதுன்னு பாப்பேன். தண்ணீர் ரெண்டு டிஎம்சி தான் ஓடுது, பிராப்ளம் உங்க பேர் ஒரு துணையும் கட்டல, பழைய அணைய கட்டினாரு. இவங்க ஒரு அணையும் கட்டல, பழைய துணையை கட்டினாரு. முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பாலாறு ஆந்திராக்குள்ள ஓடி இருந்து 25 தடுப்பணையில கட்டிட்டாங்க. நல்லா அத்தலை பண்ணி பிறந்தவங்க. 133 கிலோமீட்டர் நமக்கு ஓடி வருது, ஒரு தடுப்பணையும் கட்டல. பாவப்பட்ட மக்கள் இப்ப நம்ம அந்த வேலையை செய்யறோம். எப்படி எப்படி நம்மளது ஆட்டம் காட்டுறானோ அப்படி எப்படி நம்மள ஆட்டம் காட்டுறோம். எல்லாத்தையும் நிறுத்துறோம், அப்புறம் என்ன பண்றோம், ஏரி குளங்களை தூர்வாரி பாதுகாக்கிறோம். புதிதாக பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நீர்த்தேக்கங்களை உருவாக்குறோம். 10,000 ஏக்கர் பாசனம், 5,000 ஏக்கர் பாசனம், 50,000 ஏக்கர் பாசனம், 30,000 ஏக்கர் பாசனத்துக்கு உருவாக்குறோம். நாமளே விவசாயம் செய்யறோம். தமிழர் நிலத்தை, தமிழர் நாட்டையே, நீங்க தஞ்சை மண்டலத்தை மட்டும் சொல்றீங்க, தமிழர் நாட்டையே வேளாண் பெருமண்டலமாக மாற்றணும். எந்த மண்ணில எது வருமோ அதை விளைய வச்சு மாத்திக்கணும். என் மண்ணில மிளகா வரும், கத்தரிக்காய் வரும், பருத்தி வரும், தக்காளி வரும், தஞ்சாவூர்ல நெல் வரும், எனக்கு நெல், உனக்கு கத்தரிக்காய் தக்காளி இருந்தா மாத்திக்கிறோம். இதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கான சேமிப்பு கிடங்குகளை அங்கங்க வைக்கிறோம். இவங்கள மாதிரி நெல்ல தூக்கி தெருவில் போட்டு சாராயத்தை குவாட்ட பாதுகாக்கிற குடம் எப்படி வச்சிருந்தா, நெல்ல எப்படி கொட்டி வச்சுட்டாங்க பாரு. நம்ம ஆட்சியின் வரைவில் கொடுத்துட்டோம் பாரு, நெல் தெருவில் ஒட்டி கிடக்கு. இந்த சாராயத்துல குவாட்டர் போட்டு குழி கூட்டப்பட்ட பெரிய அரைக்கு வச்சிருந்தான். எல்லாம் தலைகளா மாத்தணும். எப்படிப்பட்ட முரணான வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்க பாரு. என் காலில் போட்டுக்கிறாரு செருப்பு, இந்த செருப்பு, இது கண்ணாடி அறைக்குள்ள குளிரூட்டப்பட்ட ஏசி அறைக்குள்ள இருந்துச்சு. நுட்பமாக வந்துச்சுக்கணும். இது கண்ணாடி அறைக்குள் குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்துச்சு. அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டு தெருவுக்கு வந்தேன். தக்காளி, வெண்டைக்காய், சுரக்காய், புடலங்காய், கீரை ரோட்டில் கிடந்துச்சு. இதை பையில வாங்கினேன், வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். தெருவில் கிடந்ததை கையில வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனேன். கண்ணாடி ரூம்ல இருந்த தெருவில் விட்டுட்டு உள்ள போனேன். தெருவுக்கு கொண்டாடுறோம் தெருவில் நடக்கிற நொங்கு இளநிய அங்கத்தை கொண்டு போறோம். இதுக்கு பேர் தான் புரட்சி, தலைகீழ் மாற்றம். நீ உளவியலா தயாராயிரு, உன்னால முடியாதுன்னு நினைக்காத. நீ நான் ஒன்னு சுரங்கது, ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது.
தூரல்களால் பயிர்கள் விளையாது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். பிச்சை கட்டி இழந்த உரிமைகளை பெற முடியாது. போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். எப்போதும் கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார். நாம் சிங்கம் மட்டுமல்ல, புலிகள் அதுவும் விடுதலை புலிகள் என்பதை கண்ணீர் கோழைகளை ஆயுதம். அதை எந்த வீரனும் எந்த மாட்டான். நீ அழாத, நம் எதிரிகளை அளவைக்கிற காலம். என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், தைரியமா இருங்க, என் தைரியமா இருங்க. நீங்க ஒண்ணும் கிடையாது. நான் பாஞ்சாலம் குறிச்சுன்னு படம் எடுத்தேன். அதுல அந்த மாயாண்டின்னு ஒருத்தர் கிட்டான்னு எங்க அண்ணன் பிறவு நடிச்சாரு. சிலம்பு கொஞ்சம் விளையாடணும்பா. இவர் போய் கம்பெடு போய் இருங்க யார். எப்பவும் வண்டிக்குள்ள உங்களை உட்கார வச்சுட்டு முன்னாடி இருந்து வண்டி ஓட்டிட்டு போறவன்னா எடுத்த மாதிரி வர்ற ஆபத்து எனக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வரணும். முதல்ல அவன் என்னையை கம்பு கட்டி ஜெயிக்கட்டும்பா. அப்படிதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பேசுறவங்க எல்லாம் என்னை வந்து முதல்வரேன்பாங்க. எதுல முதல்வரு? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு தீங்கென்றால் என் உயிரை கொடுத்தேன் தடுக்க ஓடிவர்களில் முதல்வனாக இருப்பவன் உங்கள் மகன் சீமான் என்பதை சொல்லுவோம். நான் இந்த பதவிக்காக அலைகிற பயில நினைக்காதீங்க. கொடுத்தா உனக்கு நல்லது, இல்லைன்னா நாசமா போய் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பிள்ளைங்க மாதிரி 400 வாரம் உட்காந்தாலும் சேர்த்து போக அமிர்தா. இதுக்கு மேலே எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி பாடம் எடுத்து புரி வைக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அப்புறம் மோடி கூட்டிட்டு தான் பேச வைக்கணும். என்னன்னா ஒரு வளர்ச்சி வளர்ச்சி இந்தியாமை தேசமே புதிய புதிய பள்ளி மாதிரி இந்தியா இந்த பாவப்பட்ட பை மக்கள் ஒரு லூசா அடைகிறாங்க. நீங்கள் என்ன பண்றதுன்னு தெரியல. எதை தின்னா எதை என்ன சாப்பிடுறது என்ன பண்றது. நாங்கள் எடுத்து எடுத்து பேசுறோம். சில பேருக்கு புரியுது. அல்ல அந்த பையன் சொல்றது நல்லதாப்பா இருக்குது. நான் வருவேன். நான் தான் உங்க சொல்றேன், நான் குறை கேட்க வர்றவன் இல்ல, குறை தீக்க வர்றவன். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். வருவோம் செய்வோம். கொடுத்து பாரு எப்படி செய்யறோம்ட்டு. வேளாண்மை நான் செய்வேன். எப்படி செய்வேன்னு பாரு. ஜப்பான்ல எப்படி நெல்லா இருக்கிறான் தெரியுமா. இப்படி ஒரு இது வச்சுதான் அப்படியே அறுத்துக்கிட்டே போறேன். மூவாயிரம் இளைஞர்கள் படிச்சிருக்கிறார்கள். அங்க வேலை செய்வான். கணினி படிச்சுட்டு வர என் பிள்ளைகளுக்கு கண்ணாடி ரூமுக்குள்ள அரை குளிரூட்டப்பட்ட அறைகள் கொடுப்பேன். எத்தனை டன் கரும்பே வெட்டப்பட்டிருக்கு, எவ்வளவு ஆலைக்கு போயிருக்கு, எவ்வளவு எத்தனை டன் சர்க்கரையை உருவாக்கி, எவ்வளவு நாட்டு சர்க்கரை, எவ்வளவு அச்சு வெள்ளம், எல்லாத்தையும் கணக்கெடுத்து போடுவான். இதைதான் பயன்படுத்துவேன். வெள்ள சர்க்கரையை தடை பண்ணிடுவேன் என் நாட்டுல. இதை கொண்டு வருவேன். அவன் ரேஷன் கடையை மூடிடுவானா, நான் வந்து திறப்பேன். எப்படி திறப்பேன்? குறிஞ்சி அங்காடி, கிழங்கு பழங்கள் இந்த வகையில, மருதம் அங்காடி, அரிசி பருப்பு இதுலாம், நெய்தல் அங்காடி, மீன் நண்டு எல்லாம் நானே நிற்பேன். நானே 1000 படங்களை வாங்கி நானே மீன் பிடிப்பேன். நானே சினிமா எடுப்பேன். இந்த பாகுபலியா 1700 கோடி சம்பாதிக்குது. ஒரு படம் 1700 கோடி சம்பாதிக்குது. என் பாட்டன் தீரன் சின்னமலை ஒரு 5000 கோடி சம்பாதிக்கிறேன். அப்புறம் புலி தேவன் அது ஒரு 5000 கோடி சம்பாதிக்கும். வேலநாச்சியார் எடுப்பேன் அது ஒரு 5000 கோடி. மருதுபாண்டி எடுப்பேன் அது ஒரு 5000 கோடி. அழகுமுத்துக்கோன் எடுப்பேன் அது ஒரு 5000 கோடி. சுந்தரலிங்கத்தை எடுப்பேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பேன். காவியமா எடுத்து பாவி அப்படியே பச்சை வரலாற்று படிப்பினையா என் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுவேன். நம்ம பாட்டங்கள்லாம் இவ்வளவு வீரங்களாடான நிப்பா. ஓஎன்ஜிசி சேர்ப்புகள் நான் விளை வச்சு காட்டேன் பாரு. எப்படி செய்யறேன் பாரு வேளாண்மையை.
ஆஸ்திரேலியால ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறான். நான் சொல்றேன், நீ சிரிக்கிற, என் தம்பிகள் எடுத்து போட்டான், அப்புறம் வாயிலும் வாமாடாங்கிற தட 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 அப்படியே ஓடுது மாடு மேய்ஞ்சிட்டு. யார் மாடு? 1970 உன் வீட்டுல இருந்துச்சு மாடு, இப்ப ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து. அவன் வீட்டுல 30 இருந்துச்சு மாடு, உன் வீட்டுல எடுக்கு. நீ வச்சிருக்கிறது பஸ் இல்ல, பசு மாதிரி ஒன்று, அது சீமா பஸ். உன் பஸ் முடிஞ்சு, இப்ப அந்த பஸ் நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யணும். நாங்க கொண்டு வரப்போறோம். ஆஸ்திரேலியாவில ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறானா இல்லையா பாரு. பிரேசில்ல குதிரையில மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். உன்னை நான் மாடு மேய்க்கணும் நீ கேவலமா நினைக்கிற. பாலின் சந்தை மதிப்பு 500,000,000,000 கோடி இருக்கு. பால் வித்து மட்டுமே உலக நாடுகளில் எத்தனை நாடு வாழுது? பிரேசில் என்ன வச்சிருக்கு? வெறும் மாடு பால். கியூபா என்ன வச்சிருக்கு? உலகத்தின் சர்க்கரை கிண்ணம். சின்ன நாடு, இத்தனை நாடு, எதுவுமே விளையாது, வெறும் கரும்பு தான். ஒரு பள்ளி கூட ஒரு மருத்துவமனை தனியாக இல்ல அரசாங்கத்துக்கு, அது நாடு. சொர்க்கமா அப்படி நாங்க இங்க பாருங்க, வீரத்துறவி விவேகானந்தர் சொல்றாரு, செத்த பிறகு சொர்க்கம் தரும் என்று சொல்ற கடவுளை நான் நம்ப தயார் இல்லை. ஏன்? வாழும் போது உயிரோடு இருக்கும் போது சோறு கடவுள் எனக்கு சொத்தம், செத்த பிறகு சொர்க்கம் தரும் என்பதை நான் நம்ப வைக்கிறேன். அதே தான் நான் இங்க சொல்றேன், நான் செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போக தயாரா இல்ல, நான் வாழுகிற பூமியை சொர்க்கமாக மாற்றணும்னு நினைக்கிறேன். பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாத, மது மத போதை இல்லாத, பெண்ணி அடிமைத்தனம் இல்லாத, சாதிய இழிவு தீண்டாமை இல்லாத, அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் இல்லாத தூய மக்களாட்சி நடக்கிற ஒரு தூய தேசமாக என் தாய் நிலத்தை படைக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு என் மக்களுக்கு. என் ஆத்தால பஞ்சத்து போயிருவான், இந்த மேடையிலிருக்கு என் தம்பி தங்கைகளுக்கு நான் கொடுப்பேன். அவன் ஒரு நாள் சொல்லுவான், இந்த பேச்ச கேட்பான், அன்னைக்கே எங்களை உட்கார வச்சு பேசினான்னு அவன் சொல்லாம இது நடக்கும். இல்லைன்னா எனக்கு வேற வழி இருந்தது. விவசாயிங்க வேற ஒரு குண்டூசி தயாரிக்கிறேன், அவன் தயாரிக்கிற குண்டூசி 5 ரூபாய்னா அது 5 ரூபா. ஒரு பிளேட் கத்தி தயாரிக்கிறேன், இந்த பிளேட் கத்தி 20 ரூபாய்னா 20 ரூபா. ஒரு செருப்பு தயாரிக்கிறேன், இது ஒரு ஊதுபத்தி தயாரிக்கிறேன், இந்த ஊதுபத்தி 1 ரூபாய்னா 1 ரூபா. ஒரு மெழுகுபத்தி தயாரிக்கிறேன், இந்த ஊது மெழுகுபத்தி 10 ரூபாய்னா 10 ரூபா. உலகத்தில் எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவனே விலையை தீர்மானிக்கிறான். ஆனால் விவசாயி அவன் விளைவிக்கிற எந்த பொருளுக்கும் விலையை தீர்மானிக்க முடியல. அதான் பிரச்சனை. நான் தமிழர் அரசில் விவசாயி சொல்லதான் விலை அதை தீர்மானிக்கிறோம். நாங்களே விலை வைப்போம், இதுக்கு ஒரு குழு அமைச்சிருப்போம். அவங்க சொல்லுவாங்க, தக்காளி இவ்வளவு விலை, நாடங்களும் தக்காளி 10 ரூபாய்னா 10 ரூபா தான். தக்காளி தஞ்சாவூர்ல தக்காளி விலையில, அதனால இங்க 20 ரூபா அங்க இருந்து. இப்ப என்ன விலை தக்காளி விலை? 150 ரூபா. 150 ரூபா. ஒண்ணுமே இல்லாத பாலைவன நாடு துபாய் இருக்குல்ல, அரபு நாடுகள் இருக்குல்ல, 18 ரூபாய்க்குள்ள. வளைகுடா நாடு பாலைவன நாட்டுல 18 ரூபாய்க்குள்ள தக்காளி, இங்க 150 ரூபா. இவ்வளவு வளம் நிலம், இவ்வளவு மனித ஆற்றல் இருக்கு, 150 ரூபா. எப்படி இருக்கு அவனுக்கு? அவன் எப்படி விவசாயம் பண்றான்? இஸ்ரேல் எப்படி விவசாயம் பண்றான்? அவனுக்கு வெறும் பாலைவனம். எப்படி பண்றான்? மண்ணை எடுத்துறான், இங்கிருந்து மண்ணை வாங்கிட்டு போறான், நெகிழி தாள்களை கீழே விரிச்சுட்டு அது மேல மண்ணை கொட்டி அதுல பயிரை பண்ணி தண்ணி ஊத்தி விளைவிக்கிறான். இவன் இவ்வளவு பெரிய நிலைமை மலத்தை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறான் மக்களை. நானும் வந்து ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பேன், பல 100 ஏக்கர் 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை வைப்பேன், ஆட்டு பண்ணை வைப்பேன், இயற்கை உரம் தயாரிக்கிற உரக்கிடங்குகளை வைப்பேன், அங்கே 1000,000,000 என் பிள்ளைகள் வேலை செய்வாங்க. அந்த மாட்டுக்கழிவு ஆட்டுக்கழிவுகள்ல இருந்து, மக்கிய மரக்கழிவுகள் இருந்து நானும் மீத்தேன் ஈத்தேன் எரிகாற்று எடுப்போம். அப்படிதான் சிங்கப்பூர் எடுக்குது. அப்படிதான் நாங்கள் தாயின் மாரில் பால் குடிப்பவர்கள், தாயின் மார எடுத்து ரத்தம் குடிப்பவர்கள் அல்ல. முறையே ஆபத்தானது, இவனுடைய பொருளாதார கொள்கையே பேராபத்தானது. நாம தாய்மை
பொருளாதாரத்தை பேசிக்கிறோம், தற்சார்பு பொருளாதாரத்தை, அதுவும் தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை கொண்டு வரணும்னு துடிக்கிறோம். வேளாண்மை சார்ந்து எது ஒன்றுமே விளை நிலத்தில் இருந்துதான் சமூகத்துக்கு கிடைக்கணும், மக்களுக்கு கிடைக்கணும். அந்த விளை நிலத்தை பயன்படுத்திட்டா வேற என்ன கிடைக்கும் உனக்கு, என்ன இருக்கு உனக்கு? நாங்கள் வேலை கொடுப்போம் பிள்ளைகளுக்கு, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இதான் எங்க கனவு. அப்படி என்ன வேலை கொடுத்துருவ? இப்ப கதிராமங்கலத்துல என் பிள்ளைகள் வந்து வாழைதான் விளையுதா, வாழையா போடும். இப்ப நெடுவாசல்ல வாழை விளையுதா, வாழையா போடும். வாழையிலிருந்து, வாழை மட்டையிலிருந்து நார் தயாரிச்சு சேலை தயாரிக்க முடியுது, நூல் எடுத்து தயாரிக்க முடியுது. பருத்தியில இருந்தானே நீங்க சேலை பாத்தியா, வேட்டி பாத்தியா? வாழை நார்ல இருந்து தயாரிக்கிறோம். வாழை மட்டையிலிருந்து கைப்பை, வாழை மட்டையிலிருந்து சோப்பிடப்பா, வாழை மட்டையிலிருந்து சாப்பாடு தட்டு, வாழை மட்டையிலிருந்து கரண்டி, எல்லாம் தயாரிக்க முடியும். அப்ப என்ன பண்ணுவோம், நெடுவாசல்லையே ஒரு நிறுவனம் பண்ணிடுவோம், அரசு நிறுவனம். அந்த மண்ணின் மக்களுக்கு அங்கே அரசாங்க வேலை. என் மண்ணும் கிடாது, என் வளமும் கிடாது, என் மக்களுக்கு வேலையும் கிடைக்கும். அப்படியே அப்படி அப்படியே அங்கங்கே அங்கங்கே வேலை வாய்ப்பு கொடுத்துரும். இவங்க மாதிரியா ஹைட்ரோ கார்பன் எடுத்தா 500 பேருக்கு வேலை கிடைக்குமா? என்ன வேலை? செத்து போனா, நம்ம எல்லாம் செத்து போனா எடுத்து புதைக்கிறது என்ன இருக்குது? மிக்சியை கொடுத்தாங்க ஜெயலலிதா, கிரைண்டர் கொடுத்தாங்க ஜெயலலிதா, கிரைண்டர் இருக்கு, அதுல எதை போட்டு ஆட்டுற? ஆட்டுறதுக்கு என்ன இருக்கு உனக்கு? என்ன செத்து போயிட்டான் விவசாயி, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, உப்பு இல்ல, உளுந்து இல்ல, ஒரு ஏலம் இல்ல, எதை போட்டாட்டு? இதுதான் வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சி. சரி, எரிவாயு எடுத்துட்டீங்க, வச்சுக்கிட்டீங்க, வெறும் எரிவாயு மட்டும் வச்சுட்டா பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? முட்டாப்பயிலு நிலத்தை போட்டு நாசம் பண்ணலாடா எங்க? அங்க கீழே போய் அப்படியே ஒண்ணும் பண்ணாம எடுத்துட்டு போயிடும். நீங்க மேல உழுது விவசாயம் பண்ணுங்க, சொல்றது எப்படி தெரியல. நீங்க வாங்க நடந்து போங்க, உங்களுக்கு ஒரு பிடிச்சி நீங்க வாட் நடந்து போயிட்டு கணுக்கால மட்டும் லேச வெட்டி எடுத்துட்டு அவங்க நம்மள ஒரு மடையர் கூட்டம் நினைச்சிருந்தா. எங்க அப்ப நம்மால வந்து மகனே நம்மளை சுத்தி நடக்கிற ஆபத்து தாண்டா, நம்மளை சுத்தி நடக்கிற அரசியல் தான் ஒரு தலைமுறை பிள்ளைங்க புரிய வச்சுட்டான். இப்ப எங்க அப்ப இல்ல, ஒருத்தன் தான் இல்ல, 100,000 அம்மாழ்வார் உழவரா இந்த நாட்டுல. ஒன்னும் எடுக்கலாம், எடப்பாடி ஆட்சி இருக்கிற வரை வேணா எடுத்துட்டு இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு எடுக்கலாம். இந்த பிள்ளைகள்ட்ட ஒரு நாள் இந்த அதிகாரம் சிக்கும் போது நீ ஒரு சொட்டு மீத்தே நீத்தேன்னு என்னத்திலிருந்து எடுக்க முடியாது. உடனடியா உன்னை கழட்டிட்டு நாங்க இது என்ன சொல்றான், இந்த பாருங்க இது 1000 ஆண்டுகளாகுங்கிறான். மறுபடியும் அது தன்னை புதுப்பிச்சு கொண்டு வர்றதுக்கு எடுத்துட்டு விட்டுட்டு போயிடுவான். அதுக்கு இல்ல, நம்ம எச்சரிச்சுக்கணும், சுதாரிச்சுக்கணும். அதான் நமக்கு இருக்கிறீங்க முக்கியமா இந்த மாநாட்டுல நம்ம முடிவெடுக்க வேண்டியதாதான். திரும்ப திரும்ப ஒவ்வொன்றுக்கும் போராடி கொண்டிருக்க முடியாது. எங்க ஊர் ராமநாதபுரத்துல 20 ஆண்டுகளா எடுக்கிறேன், இங்க 17 ஆண்டுகளா எடுக்கிறேன். 10 அடியில தண்ணி வருது கடற்கரையில், எங்க ஊர்ல 10 அடியில தண்ணி வருது, ஆனா குடிக்க முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. அப்ப தண்ணி பயனட்டுச்சு, கட்டுச்சு. இப்ப இந்த போத்தல் இருக்க தண்ணி தான் எங்க ஊர்ல இருக்கு. என் அன்பிற்குரியவர்கள், என் அன்பு தம்பி தண்ணிகளுக்கு நான் ஒண்ணு சொல்ல கடன் போட்டுறேன். கிராமங்களத்தில் வாழ்கிற என் சொந்தங்களுக்கும் சரி, நெடுவாசல் இருக்கிற என் சொந்தங்களுக்கும் சொல்லுவேன், நீங்க நம்பிக்கையோட இருங்க. இந்த துயரமும் துன்பமும் நமக்கு தற்காலிகமானதுதான், இது நிரந்தரமானதுன்னு நீங்க நினைச்சு கவலைப்படாதீங்க. குறிப்பா இந்த மேடையில் நாடக நிகழ்த்தி காட்டி கலங்கி என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற 1,00,000 உடன் பிறந்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறான், உலகெங்கும் இருக்கிறான், உலகெங்க இருக்கிறான். நீ ஓ ஊர்லதான் மொய் விருந்து வைப்பான்னு நினைக்கிறியா? அமெரிக்காவில மொய் விருந்து வச்சு என் தம்பி வந்தான், ஒரு தம்பி அமெரிக்கால இருந்து, அவன் மொய் விருந்து வச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு வர வச்சு சாப்பாடு போட்டு ஒரு பூங்கால உட்காந்து சாப்பிட்டு அவன் காசு வசூலிச்சு இங்க செத்து போன விவசாயிகள் குடும்பத்துக்கு உதவிதான். உலகம் பூரா நல்லிதயம் படைத்த நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த தமிழ் பிள்ளைகள் ஏகப்பட்ட பேர் வாழ்ந்து கொண்டிருக்கான். அப்படிலாம் தன் தாய் நிலத்தை விட்டுட்டு போயிட மாட்டான். அது பழைய காலம், நல்ல விழிப்புணர்வு இருக்குது, நல்ல எச்சரிக்கை உணர்வு இருக்குது. உலக நாடுகளை பார்க்கிறான், உலக அரசியலை படிக்கிறான், தன் தாய் நிலமும் அதுபோல வாழணும் வளரணும்னு நினைக்கிறான்.
அந்த அக்கறையோட இளைய தலைமுறை பிள்ளைகள் அரசியல் செய்ய துடித்துக் கொண்டிருக்கான். அப்படி எழுதானா எங்களை வீழ்த்திட்டு போயிட முடியாது. என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொன்னது போல, இயற்கை தனக்கென்று ஒரு பேராபத்து வரும்போது புதிதான ஒன்றை பிரசித்துக் கொள்ளுங்கிறான். அப்படி ஒரு தேசியனம் தனக்கென்று ஒரு பேரழிவு வரும்போது புதிதாக ஒன்றை பிரசவித்துக் கொள்ளும். அப்படி பிரசவித்த பேராற்றல் தான் நாம் தமிழர் என்கிற இந்த அரசியல் படை, மக்களுக்கான அரசியல் அறம். அது தன் உயிரை கொடுத்தாவது என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் பாதுகாக்கும். அது கடைசி வரை உறுதியா நிற்கும். அதுல நீங்க ஒண்ணு நம்பிக்கை தளர்ந்துட வேண்டியதில்லை. நீங்க நினைக்கலாம் கதிராமங்கலத்துக்கு நான் வரலன்ட்டு, என்னை வரக்கூடாதுன்னு அவன் தடுத்து வச்சிருக்கான். ஆனால் நான் தினந்தோறும் பல தளங்களில் கதிராமங்கலத்தை நெடுவாசலை பரப்பிக் கொண்டு என் மக்கள் போராடுகிற போராட்டத்தை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு தொடர்ச்சியாக பேசுவேன். அது கல்யாண வீடா இருந்தாலும் சரி, காது குத்து வீடா இருந்தாலும் சரி, புது வீடு புது உணவா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் பேச. அதனால நீங்க நம்பிக்கை விட்டுவிட வேண்டாம். உழவை காக்கவும், உழவர்களை காக்கவும், உழவை மீட்கவும் நமக்கென்று ஒரு அதிகாரத்தை நாம் உருவாக்கி அதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்ம அந்த அதிகாரத்தை கைப்பற்றி வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசாங்க பணியாக மாற்றோம். 60 வயதை தொட்ட வேளாண் பெருங்குடி மக்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறோம். ஆடு மாடு வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, தேனீக்கள் வளர்த்தலை, மீன் வளர்த்தலை, நாட்டு கோழி வளர்த்தலை அரசாங்க பணியாக மாற்றோம். நெசவு செய்வது, பானை செய்வது, பாயமுடைவது எல்லாவற்றையும் அரசாங்க பணியாக மாற்றோம். சிறு குறு நிறுவனங்களை நிறுவனம் ஏற்படுத்தி அங்கு பணி செய்கிற எல்லோரையும் அரசாங்க பணியாளராக மாற்றும். கல்வி மருத்துவத்தை இலவசமாக கொடுத்து விட்ட பிறகு 1000 ரூபாய் சம்பளமே என் மக்களுக்கு அதிகமாக தெரியும். தன் பிள்ளைகளை படிக்க வைக்குவதற்கும் தன் குடும்பத்தாருக்கு மருத்துவம் பார்ப்பதற்கும் தான் பெருந்தொகை செலவாகிறது. மிகச்சிறந்த மருத்துவத்தையும் மிகச்சிறந்த கல்வியையும் என் தேசத்து மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் இலவசமாக கொடுத்துட்டா, என் பெற்றோர்களுக்கு, என் உடன்பிறந்தார்களுக்கு 5000 ரூபாய் சம்பளம் என்பதே அதிக சம்பளம், தேவையே கூடாது. ஒரு மிகச்சிறந்த நாடாக, உலகம் நம்மை உதாரணம் சொல்லி பேசுகிற நாடாக நம் தாய் நிலத்தை நாம் மாற்றுவோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, இந்த போராட்ட நெருப்பு இருக்கே, இந்த போராட்ட வெறி இருக்கே, இது நம்மை அடக்கி ஒடுக்குகிற, நம் நிலத்தின் வளத்தை சுரண்டுகிற, முதலாளிகளுக்கு துணை நிற்கிற இந்த துரோக தரகர்கள் அரசை தூக்கி எறிவதற்காக நாம் வெறி கொண்டு நிற்கணும். அதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்யலாம், ஒரே ஒரு வாக்கு என்கிற வலிமை மிக்க துவக்கு துப்பாக்கி, அதை தூக்கு. இந்த வாக்கு என்கிற ஆயுதம் தான் நம்மை வாழ வைக்கும் கருவி என்பதை புரிந்து கொண்டு, வாக்கு என்பது தேர்தல் என்பது வாக்கை விற்கிற சந்தை அல்ல, அடுத்த 5 ஆண்டு கால வாழ்க்கை தீர்மானிக்கிற சிந்தனை சிந்தை என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு, என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், என் அருமை உடன்பிறந்தவர்கள், அரசியல் செய்யணும். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல், வாழ்க ஒழிக கோஷம் அல்ல. ஜெயலலிதா வாழ்க கருணாநிதி ஒழிக, கருணாநிதி வாழ்க ஜெயலலிதா ஒழிக அல்ல. தனி மனித அபிமானங்களை கொண்டு அரசியல் செய்வதை கைவிட்டு விட வேண்டும் என் தம்பி தங்கைகள். நல்ல தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்வதற்கு என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். இனிவரும் காலங்களிலாவது நீங்கள் சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை விட்டுவிட்டு நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். என் பேரன்பிற்குரிய என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், திரையில் நடிப்பில் இருந்து உங்களுக்கான தலைவரை தேடாமல், தரையில் மக்களுக்கான உழைப்பில் இருந்து உங்களுக்கான தலைவர்களை நீங்கள் தேர்வு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தேடுங்கள், நல்ல அரசியலையும் நல்ல தலைவர்களையும் நீங்கள் தேடுங்கள். அன்றுதான் இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாகும், நல்ல அரசு மலரும். நல்ல அரசு மலரும் போது நம் வாழ்வு மலரும். அதை நண்பர் நீ நன்கு புரிந்து கொள்ளும். இல்லை என்றால் ஒவ்வொன்றுக்கும் போராடி 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 சாக வேண்டியதுதான். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் அழுதது போல நாளைக்கு என் தம்பி பிள்ளைகளும் தங்கை பிள்ளைகளும் அழுகும், அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் அழுகும். உங்கள் பிள்ளைகளுக்கு கவலையும் கண்ணீரையும் பரிசளிக்கப் போகிறீர்களா, இல்லை கவலையும் கண்ணீரும் இல்லாத மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல வாழ்வை பரிசீலிக்கப் போகிறீர்களா என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்களை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த உழவர் மாநாட்டில் ஒரு உறுதி ஏற்போம். தமிழர் மண்ணை காக்க, தமிழ் மக்களின் நலனை காக்க தூய தமிழர் அரசை நிறுவுவோம் என்கிற உறுதிமொழியை நாம் ஏற்போம். உழவை மீட்போம், உலகை காப்போம். உணவு உழவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையில் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையே உலகு இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம்,
உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர்.